Hi, hello guys. In this video, we will PUBG Mobile Lite super squad gameplay. We will skip video. And touch screen problem வந்துகிட்டே இருக்கு சோ என்ன பண்றது அப்படிங்க புது போன் வாங்கி அதுக்காக கேம்ப்ளே பண்ணனும்ன்றதுக்காக பாத்தீங்கன்னா மணி ஸ்பென் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வசதி இல்ல இப்ப இருக்கிற நிலைமைக்கு சோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் விளையாடணும் ஓகே மக்களே அப்படியே பாத்தீங்கன்னா இங்க சென்ட்ரல் ரோட் கிட்ட வரோம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கார் ஒன்னு போயிட்டு இருந்தது கரெக்ட்டா பாத்தீங்கன்னா படபடன்னு அடிச்சேன் கார் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குத்தி நிறுத்துனதுல எல்லாரும் இறங்கிட்டானுங்க சோ நல்ல ஹிட் வச்சோம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா பசங்களும் சும்மா சொல்ல கூடாது வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டானுங்க இருந்தாலும் அவன் டீம்மேட்ல பாத்தீங்கன்னா ஒரு பைப்ல கார்லயே பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது ராஜு பாய் ஏத்தலாம்னு போனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ராஜு பாய் நல்லவேளை எஸ்கேப் போயிட்டாரு படபடன்னு அடிச்சு பாத்தீங்கன்னா முகேஷ் ப்ரோ காரியை வெடிக்க வச்சிட்டாரு ரைட் ஓகே கில்லே நம்மளுக்கு கிடைக்கல இருந்தாலும் அந்த கலவரத்துல பாத்தீங்கன்னா பயப்பிள்ளைங்க அங்கே ஒரு பாட்டு நாக் ஆகிட்டு வந்தது கவுனிக்கல எனிமி அழுத்திருக்கானுங்க போல அந்த பாட்டை ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அதனால எனக்கு வந்து ரெண்டு கில் தான் கிடைச்சிருந்தது ஆரம்பத்தில் இது மட்டும் தான் இருந்தது ஸோ அதனால பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ ரெண்டு கில் தான் கிடைச்சிருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சம்பவமே நம்ம செய்ய போறோம் தேவையான லூட் எல்லாமே எடுத்துக்கலாம் எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏகேஎம் ஸ்கேரல் இருக்கு அப்படியே மிரட தூக்கிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஜோனுக்குள்ள போகலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுக்காக நம்மளுக்கு போட்டானுங்க ஸோ நல்ல கரெக்டாக இந்த இடத்துல வரும் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாறையில் ஒரு பீஸ் நின்றுட்டு இருந்தால் பார்த்துட்டு படப்படப்படன்னு பார்த்தீங்கன்னா அடித்தேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாக் ஆகிட்டான் ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான் இது இல்லாமல் என்னோட டீமேட் வந்து கீழே தான் நின்றுட்டு இருந்தாங்க அந்த க்ரீன் கலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நின்று ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு இருந்தால் நானும் பார்த்தீங்கன்னா நல்லா சமையிட்டு வச்சுட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு செகண்டில் ரீலோட் ஆயிடுச்சு நம்ம பசங்க நல்ல வேலை அவனை கவனிக்கலையா என்னன்னு தெரில திரும்பி ஓடி வந்துட்டு இருந்தான் நானே அடிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் அவனை வந்து நாக் வச்சேன் இது இல்லாமல் அவன் டீமேட் வேறு காரில் அவனை உட்காந்துருந்தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனையும் முடிக்க மொத்த டீமையும் பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிட்டானுங்க இந்த ஸ்குவாட்ல மட்டுமே நமக்கு ரெண்டு கில் கிடச்சிருந்தது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவன் டேஷ் தூக்கிட்டு போயிட்டு இருந்தால் நல்லா இட்டு ஓப்பமேன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே வச்சுட்டு இருந்தோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கிட்ட போக தான் போகிறோம் இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவனுக்கு ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு இருந்தானுங்க அதனால் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம் சரி வாங்கடா கார் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்கறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காரில் ஸ்ப்ரே வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அதனால் இந்த இடத்துல கவரில் நின்றுட்டு ராஜு பாய் வந்தோடனே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக அந்த நிற்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஜீப் ஒன்று போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா ஸோ அவனுங்க வேறு போய்கிட்டு இருந்தானுங்க சரி ரைட்டே அவனுக்கு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா திரும்பி எங்ககிட்டே வந்துட்டானுங்க வேறு லெவல் சமம் ஆகிப்போச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்குவாடே நம்மகிட்டே வாண்டடாக வந்து சாகணும்னு வந்து செத்துருப்பானுங்க வேற லெவல் ஸ்ப்ரே வச்சோம் பயங்கரமாக அடித்ததில் பார்த்தீங்கன்னா மொத்த டீமே டவுன் ஆகி கில்லு பூரா நம்மளுக்கு வந்துருச்சு இவங்களோட சேர்த்து நம்மளுக்கு டோட்டலாக 9 கில் மட்டும் நம்மளுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட் அடிச்சிட்டேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் கட் பண்ணிட்டேன் இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 4 கிலுமே நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு ஸோ மொத்தம் 9 கில் கிடச்சிருக்கு வேற லெவல் வெறுத்தனோட நம்மள சேர்க்காம இன்னும் 9 பேர் தான் அந்த இடத்துல ஒரு ஸ்குவாட் இருக்காங்க அவ்வளோதான் உள்ளே பூந்து தட்டுறோம் தூக்குறோம் இந்த மேட்ச் அதிக கில் அடிக்கிறோம் ஜிஜி அடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டு கிரிட்டுன்னு கிளம்பி போனோம் ஆனால் போன இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வேற லெவல் சமம் ஆயிடுச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஓடனா நான் உள்ளே வருவான்னு நினச்சி டார்கெட் பண்ணி போனேன் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி சாகலை ஓடி போயிட்டான் கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா எனிமி அவனை விரட்டிட்டு போகிறேன் எனக்கு நல்லா ஸ்ப்ரே வச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க எவன் தான் அடிக்கிறான் என்னதான் தெரியல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மட்டும் வாங்கிட்டே இருக்க மக்களே எவனோ என்னை வந்து விரட்டிக்கிட்டே வரான் நினைக்கிறேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடி மட்டும் தான் விழுந்தது பொறுமையாக ஹோல்டு பண்ணி உட்காந்துட்டான் அட போங்கடா நீங்களும் திரும்பி மேலே ஏறுறான் அப்பையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க சரி ரைட்டு வேலை ஆகாது நம்ம மூடிட்டு பார்த்தீங்கன்னா ஹீலிங்ஸை போட்டுருவோம் பசங்க அங்கே ஃபைட் எடுத்துட்டு இருந்தாங்க ஸ்குவாட் ஹவுஸில் நான் சுத்தமாக ஏறவே இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராஜு பாய் வந்து நாக்க வச்சுட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்கணும் அப்படின்ற தாட்டை இல்லாமல் தான் உட்காந்துருந்தேன் சரி ரைட்டு கொஞ்சம் ஹீலிங்ஸை போட்டு அகைன் ஏறலான்னு போகிறோம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கரியை வந்து வேறு லெவலில் ஸ்ப்ரே வச்சிட்டானுங்க இவனுங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அகைன் தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டானுங்க இவனுங்க வந்து எங்களை குத்திட்டானுங்க நான் கரெக்டாக ஹீல் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்தேன் கீழே ஃபைட் ஓடிட்டு இருந்து சரி ஷார்ட்கட்டில் பூந்து தட்டலான்னு இறங்குற கையில் கண்ணி இல்லாமல் இறங்கிட்டேன் பயபல் வந்து பார்த்தீங்கன்னா படபடபடனு அடிச்சு நம்மளை வந்து நாக்க வச்சுட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டானுங்க மக்களே ஃபுல்லாக என்ன ரெஸ்ட் அடிச்சிட்டானுங்க என்ன ப்ரோ டக்குன்னு செத்துப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது என்ன பண்ணுறது ரைட்டு ஓகே என்னையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா
நம்ம டீம்மேட்லயும் இன்னொரு ஆளையும் பத்தினா முடிச்சு விட்டாங்க. பேலன்ஸ் அர்ஜுனும் ராஜு பாய் மட்டும் தான் இருந்தாங்க. சரி ரைட் ஓகே, எஸ்டோல்க்கு எல்லாம் வச்சுட்டு வேற போறோம். அர்ஜுன் அங்க பாத்தீங்கன்னா ராஜு பாய் வந்து அடிச்சிட்டு இருந்தாரு. அவன் டீம்ல வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் லாஸ்ட் பிசி. கரெக்டா பாத்தீங்கன்னா அர்ஜுன் அவனை போட்டுதல மொத்த டீம் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட் ரஷ் பண்ணோம். எங்களை பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருந்து ஒருத்தனுங்க இந்த ஸ்குவாட் தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டானுங்க. பட் என்னதா இருந்தாலும் எல்லாருமே போட்டு தலையாச்சு. ஏன்னா ஒன்று ரெண்டு விக்கெட் நம்ம டீம்ல என்னையும் சேர்த்து பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் தேவையில்லாத விழுந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னைய தான் சுத்தி சுத்தி சாத்திட்டாங்க. ரைட் ஓகே, நீங்களாவது கடைசி வரைக்கும் ஆடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இவனுங்க ரெண்டு பேர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு எனிமி பேலன்ஸ் இருக்காங்க. அந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒன் வர்சஸ் ஒன் அப்படின்ற மாதிரி கணக்கில் தான் போயிட்டு இருக்கோம். அதை பாருங்க பாறையில் நின்று பீக் பண்ணி பார்த்துருந்தார் தலைவர். கரெக்டாக ராஜபாய் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருந்தார். பட் அதனால அர்ஜுன் என்ன பண்ணிட்டு இருந்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டு மட்டுமே தான் இருந்தால் வேறு எதுவுமே பண்ணல. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ராப் வந்திருக்கு போல. நாங்கள் தான் ஜோனில் இருந்தோம், எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா கைட் பண்ணிட்டு இருந்தேன். ராஜபாய் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சாவார். கரெக்டாக ஹில் போடலான்னு போட்டுங்கிறாரு பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ விட்டாம பாருங்க ஒரு ஆர்பிஜி தூயின் வந்து டம்முன்னு விட்டவன் தான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா சோலோ பீஸு பின்னாடி ட்ராப் அடிச்சுட்டு வந்திருக்கான் போல. எகைன் ஆர்பிஜி விட்டு பார்த்தீங்கன்னா ராஜபாயை கன்ஃபார்மே பண்ணிட்டான். இந்த கேப்பில் மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொம்ப இறங்கிட்டான் கீழே இந்த சைடு. அர்ஜுன் மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தான். ஸோ மைக் ஆன் பண்ணானா என்னன்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தேன். ஒழுங்காக விளாட்றா சைடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கில்லு நம்மளும் அடிச்சிருக்கோம், பசங்களும் நல்லா அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஜிஜி அடிக்கலாம் அப்படின்றதுனால ஏன்னா இவன் எஸ்டோல்கே வேறு வச்சிருக்கான். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பைப்பில் பொறுமையாக நின்று பார்த்துட்டே இருந்தான். ஸோ ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஜோன் வரைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்துட்டான். இவனை பார்த்தீங்கன்னா படபட அடிச்சு முடிச்சிட்டான். நான் சொன்ன மாதிரி மூணு பேருமே ஒன் வர்சஸ் ஒன் அப்படின்ற மாதிரி கணக்கு தான். இவனை அடித்த உடனே டேரக்ட் கில் வந்துருச்சு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான். யார் அவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் தான் அந்த ஆர்பிஜி பீஸு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வாக்கில் இருந்து அடிச்சிட்டான். நல்ல வேலை அடிக்க தெரியாத பய போல லைட்டாக தான் டேமேஜ் வச்சான் அர்ஜுனுக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருந்தது. ரைட்டு செத்துட்டான் போல அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா எம்எஸ் இஷ்யூ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டான் அர்ஜுனு. ஸோ ஒரு மாதிரி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அப்படியே சிஎஸ்கே மேட்ச் மாதிரி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஜெயிச்சிட்டான். வேறு லெவலில் வெறித்தனமாக போயிடுச்சு. ஸோ நம்மளை தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கிலே போட்டு தள்ளிட்டானுங்க. இல்லைனா இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இட்ஸ் ஓகே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல கேம் பிளே, நிறைய கில்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருந்தது. இந்த இதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 கில்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடுக்கு கிடச்சிருந்தது. இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டி தெரிய விடுங்க மக்களே. ரெண்டாவது கேம் பிளேயில் எங்கே இறங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்மளுடைய கோட்டையான தேர்டில் தான் வந்து இறங்குறோம். இந்த கேம் பிளே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு கேம் பிளே தான். நேற்று ஃபுல்லாக பிசியே வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு என்னென்ன கேம் பிளேலாம் கிடக்குது இன்னும் போடாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தது தான். அதனால் சரி இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது, எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். நாங்கள் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கன் எதுவுமே கிடைக்கல. பட் அதனால் பசங்க வந்து எல்லா கண்ணையும் எடுத்துட்டானுங்க எஸ்டோல்கே எல்லாமே. இருந்தாலும் என் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எனிமியும் வந்து இறங்கிட்டானுங்க. எனக்கு தான் பார்த்தீங்கன்னா கன்று கிடைக்கவே இல்லை. நான் எந்த இடத்துல இறங்கியிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ இப்போ எந்த இடத்துலேருந்து எந்த இடத்த போய் தொட்டுட்டு திரும்பி இதே இடத்துக்கு வருவேன் அப்படின்றத வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஸோ அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை பாருங்கள் எனிமி எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தானுங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் ஒன்றும் போயிட்டான் போல. சுத்தமாக கண்ணு இல்லை, நான் என்ன பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா வேகமாக ஏறலான்னு ஏறினேன். இது வேறு தடங்கள் பண்ணுது கொய்யால. ரைட் ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்ணை காணும். ஆடாடே கண்ணை கொடுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஃபுல்லாக எனர்ஜி ட்ரிங்க் ஹீலிங் சாப்பாடா. ஒரு வேலை பார்த்தீங்கன்னா எம்4 நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டானுங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்தால் தான் வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூஎம்பி கிடந்தது. பட் ஆனால் எடுக்க முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் நாக் வச்சு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க என் முகேஷ் ப்ரோவை. அதனால் வேகமாக போய் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா படபடபடன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாக்கும் வச்சாங்க. அந்த கேப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த டீமே வந்து தூக்கியாச்சு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் வச்சு அதில் வந்து தப்பிச்சிருச்சு. தமிழ் ப்ரோ பாடியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடலாம். முகேஷ் ப்ரோ வந்து இயற்கை எய்தினார் அப்படின்னு தான் சொல்லணும். தியாகம் தான் உன்னை உயர்த்தும் முகேஷ் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு தேவையான லூட் எல்லாமே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என் தலைவன் யானி ப்ரோ தான். அதனால் பார்த்தீங்கன்னா யானி ப்ரோ வந்து போட்டாச்சு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானியோட சேர்த்து ரெண்டு கில் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. ரெண்டு கில் மட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கில் கிடையாது. இந்த இடத்துல அவ்வளோதான், வேறு ஸ்குவாட் யாருமே வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா யானி தான் இருந்தது. ஸோ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு யானிக்கிட்ட இந்த இடத்துல மட்டுமே தட்டியிருப்பேன். சரி அதெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு பிளேயர் அடித்தாலும் பரவாயில்ல, பூரா யானி தான். அதனால் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் லீக் சைலேருந்து தண்ணி தாண்டி வந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீஸ் பட்டு அடிச்சிருந்தது. அந்த யானையும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. மொத்தம் ஆறு கில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்தது. டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வெறித்தனமாக விழுமா யாராவது அப்படின்னு பார்த்தா எனிமி வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிட்டானுங்க. ஸோ எனிமி தான் எதுக்கும் பின்னாடியும் பார்த்துக்கும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கேப்பில் ஒரு நேடை தூக்கி அடிச்சிட்டான் நம்மளே. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏறி தட்டிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக ஏறினா பசங்களும் நாக்கு வச்சிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அது இருக்காம பாருங்க எனிமி படம் அடிச்சு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சாச்சு. ஸோ அவன் டீமேட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு நாக்கு இதோட வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பசங்க அடிச்சு மொத்தமாக முடிச்சிட்டானுங்க. இந்த ஸ்கோரில் நம்மளுக்கு ஒரு கில் கிடச்சிருந்தது. ஸோ எல்லாமே அடித்ததோடு சேர்த்து மொத்தம் ஏழு கில் அடிச்சிருந்தது. காரை எடுத்துகிட்டு வந்து நிற்கிற ரைட் சைடில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ரெட் ஜோன் வெடிக்குது, இல்லை ரெட் ஜோன் பாயாசம் போட்டிருக்கு மொத்தமாக டீமுக்கு. ரைட் ஓகே, முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனிமி வரதை நான் வந்து நோட் பண்ணிட்டேன். அதனால் கரெக்டாக ஏறிட்டு இருந்தேன். ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் இருந்தது. இந்த கேப்பில் ஸ்விட்ச் பண்ணி வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் நல்லா ஸ்ப்ரே வச்சுட்டான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்பி கிடையாது நிவாஸ் ப்ரோ.
ஹெச்பி கிடையவே கிடையாது. ஒரு புல்லட் முத்தம் குத்தாலே வந்து பரலோகம் போக வேண்டிதான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிலம ஆயிடுச்சு. ரைட்டு, நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீலிங்ஸ் போட்டுருந்தேன், ஃபன் சண்டை நடந்துருந்து, நீங்கள் பாட்டு காட்டிங்கடா என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சண்டை எடுக்கணும்னே இது பண்ணல. ஆல்மோஸ்ட் 7 கில் கிடச்சிருச்சு, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேர் எங்களை சேகம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 பேர் தான் இருந்தானுங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த டவர் கிட்ட யாரோ வந்து அடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. பசங்களும் பார்த்தீங்கன்னா வாட்ச் அவுட் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தானுங்க. சரி, நம்ம கையில் தானே ஆம் இருக்குது, ஆம்ல கில்ல உசார் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஆம் எடுத்ததுக்கு எதாவது யூஸ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஆமையும் பார்த்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் எனிமி மாட்டவே இல்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசங்க மாறி மாறி அடிச்சுருந்தானுங்க. அந்த தருண் ரோர்க்கரில் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கில்லே வந்து இந்த மேட்ச்சில் அடிச்சிருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கில் அவர் கிடச்சிருந்தது. அதை பாருங்கள், மேலேருந்து டவர்லேருந்து தலைவர் கீழே கூஸ்டாப்பில் ரைட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருந்தால் ரைட்டு செட் ஆகாது, வாங்கடா க்ளோஸ் ஃபைட்டே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கிரிட்டு கிரிட்டுன்னு பக்கி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கரெக்டாக கிளம்போது பார்த்தீங்கன்னா அவன் டீமேட் ஒருத்தர் அந்த இடத்துல ஓடி வந்துட்டு இருந்தான். ஸோ கரெக்டாக ஸ்ப்ரே வைக்கலான்னு வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த சின்ன கலர் வுட் பாக்ஸ் கிட்டே போய் மறைஞ்சிட்டான். எனக்கு நல்ல வியூவே வரல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரே வைக்கலான்னு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஆனால் எனிமி எங்கே இருந்தான்னு தெரில, அடிக்கிறது மட்டும் தான் கேட்குதே தவிர எனிமி என்னால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோ வந்து நாக் வச்சு விட்ருவார். ரைட்டு போங்கடா, இவன் டீமேட் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான். இது இல்லாமல் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தான். சரி ரைட்டு, எடுத்து ஆமுக்கு அடித்து கன்ஃபார்மாச்சும் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமை வச்சு அடிச்சிட்டேன். தோ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்தான். அவனி நல்லா அடிக்கலான்னு பார்த்தா ஒரு புல்லட் தான் பட்டுச்சு. அந்த கீழ் நமக்கா அப்படின்னு பார்த்தேன் ஆசாசியாக. பட் இருந்தாலும் அதையும் பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோ கலவன்ட்டு போயிட்டாரு. இட்ஸ் ஓகே. எனிவே வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா சிக்கன் டின்னர் வந்து அடிச்சாச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 கில் வந்து நம்ம ஸ்குவாடுக்கு கிடச்சிருந்தது. வேற லெவல் வெறித்தனமாக இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓல்டு வீடியோவாக இருந்தாலும் இதை அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு கேம் ப்ளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ப்ளேயில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ்.